அர்ஜுன் ரெட்டி ரிலீஸ் ஆன போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். விஜய் தேவர குண்டான்ற ஒரு பிராண்ட் இன்னி வரைக்கும் இல்லை, கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பர்சன் அவனு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் பிட் ஆஃப் அர்ஜுன் ரெட்டி இஸ் இன் ஹேம். இது தேவர குண்டா பத்தின வீடியோ இல்ல, ஷாயத் கபூர் பத்தின வீடியோ. ஷாயத் கபூர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட், என்ன மாதிரி நடிக்க முடியும், கண்ட்ரோல்டா நடிக்க முடியும், லூஸ் மாதிரி நடிக்க முடியும், கத்திக்கிட்டே நடிக்க முடியும், சாஃப்டா நடிக்க முடியும், இதெல்லாம் நமக்கே தெரியும். பட் அவருக்கு ஒரு பயங்கரமான மாஸ் புல் இருக்கிற ஒரு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்ஸ் டு தி ஆல்பா கேரக்டர் ரிட்டன் பை தி டைரக்டர். என்னடா வந்து பிளேயிங் வித் எமோஷன்ஸ், ஒரு பொண்ணை டாய் மாதிரி ட்ரீட் பண்றான், அவரோட ஃபீலிங்ஸோட விளையாடுறான் அப்படின்னு நம்ம இப்போ இன்ஃபேக்ட் வந்து காற்று விளையை பார்க்கும்போது கூட விசி மேல லைட்டா கெடுப்பாச்சுல. இந்த மாதிரியான ஆம்பளைங்க இந்த சமுதாயத்தில் இன்னும் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நமக்கு இந்த படம் பார்த்த உடனே அப்படியே வராத தம்மை இழுத்து ஒரு சரக்கு அப்படியே ராவா அடிச்சு டாப்லெஸ் தான் நடந்து போய் நாலு பேர் அடிக்கணும்லாம் தோணும். நிஜத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. குறிப்பாக வந்து பொண்ணுக்கிட்ட போய் அப்படி ஸ்ட்ராங்காக, அதுவும் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட போய் ஏய் ஆ ஊன்னீங்கன்னா சலுப்புன்னு விடும். இன்ஃபேக்ட் நம்ம அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங், ஆதித்யா வர்மா எல்லாருமே லவ் பண்ணுற கேர்ள் ஃப்ரெண்ட்டாக அரை வாங்க தான் போகிறாங்க. பட் இது முழுக்க முழுக்க இந்த கேரக்டர் பற்றி பேசின படம் அப்படின்றதுனால அந்த ஆம் மியூசிக்கு புல்லெட்டில் வந்துக்கிட்டு அப்படியே கோலி காட்டுவார்ல, சண்டை போடுவாப்லல, லவ்க கொந்தளிப்பாப்லல. ஸோ இந்த படம் வந்து நமக்கு சீன் பை சீன் தெரியும், நிறைய பேர் பார்த்தாச்சு ஏற்கனவே. ஹிந்தியில் அதே டைரக்டர் பண்ணதுனால அதே எமோஷன் வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக இன்டாக்டாக தான் இருக்குது. லைவ் சிங்கில் படம் பண்ணப்பட்டதுனால, அதாவது வந்து டப்பிங்லாம் பண்ணாமல் அங்கே டைலாக்ஸ் பேச வச்சதுனால நிறைய இடங்களில் கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தெரியுது. பட் அதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அலைவாக வச்சுக்குது. ட்ரஸ்ட் மீ, கிரா அத்வானி அண்ட் ஷாயத் கபூர் டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க ரெண்டு பேர் தான் அந்த படத்தை ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ தெலுங்கு வருஷனை பற்றி பேசும்போது நம்ம தேவரகுண்டாவோட ஃப்ரெண்டாக நடித்த அந்த இன்னொரு டாக்டர் இருக்கார்ல, இப்போ அவர் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பாலிவுட் ஹிந்தியில் இந்த படம் பார்க்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்கான ஸ்கோப் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க ஷாயத் கபூர் மேலே மட்டும்தான் அந்த கதை டிராவல் ஆகும். ஆங்காங்கே சில சேஞ்சஸ் தான் டயலாக்ஸ் லெவலில். பட் கதை அம்சம் பொறுத்தவரை, கதையோட அந்த நகர்த்த ஸ்பீடு பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் கிரியேட் பண்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, பாலிவுட் வெர்ஷன் பொறுத்தவரை மியூசிக்ல ரொம்பவே அண்டர் பிளே பண்ண மாதிரி இருந்தது. மேபி தட்ஸ் பிகாஸ் அபவுட் ஷாயத் கபூர் இஸ் கேபிள் ஆஃப் நினைக்கிறேன். வென் எவர் ஹி பெர்ஃபார்ம்ஸ் வித் டியூ ரெஸ்பெக்ட் வாட் விஜய் தேவரகுண்டா டிட். இப்போ கண்டிப்பாக இந்த மூணு படங்கள் நம்ம கம்பேர் பண்ண தான் போறோம். ஆதித்யா வர்மா வந்ததுக்கப்புறம் மூணு படத்தையும் சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பட் இட் இஸ் அபவுட் ரொம்ப சிறப்பா படிக்கக்கூடிய ஒரு கோவக்கார டிசிப்ளின் இஷ்யூ இருக்கிற ஒரு ஆல்கஹாலிக் டாக்டர். ஸோ அவரு அந்த ஹைஸ்கூல் ஸ்வீட் ஆட் மாதிரி ஒரு காலேஜ்ல, அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சின்ன சின்ன பிரிவு கூட தாங்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்படியே ஸ்பாய்லர் அலர்ட்டா சம்மடி வாங்குவீங்க. ஸோ அப்படிப்பட்ட படம் தான் இது. ஸோ குறிப்பிட்டு கபீர் சிங் பத்தி பேசும்பொழுது ஸ்டேஜிங்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஷாயத் கபூரோட பெர்ஃபார்மன்ஸஸ்ல ஒவ்வொரு முறையும் மூக்கு துருத்திக்கிட்டு கோவமா பேசும்போதும் சரி, மூஞ்சில பொங்கு பொங்குன்னு குத்தும் போதும் சரி, புல்லட் ஓடிட்டு வரும்போதும் சரி, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்கான ரோலை புல் ஆஃப் பண்ணிருக்காரு. இந்த படம் அந்த கேரக்டர் பத்தி மட்டும்தான் பேசுது. அதே சமயத்தில் கிரா அத்வானி அப்படியே ஒரு ஷையா கம்போஸ்ட் பஞ்சாபி கேர்ளாக வந்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அப்படியே ஃபீல் பண்ணி திறக்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக நடிச்சதுனால மட்டும்தான் கபீர் சிங் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். அண்ட் இன்ஃபேக்ட் பாலிவுட்ல ஒரு படம் எடுத்து, அதாவது ஒரு உருக்கமான கதையை எடுத்து அங்கே பண்ணும்போது அதில் சில பல அடிஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை இன்னும் பெருசாக காட்டணுன்றதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி சில குழப்பங்களை கொண்டு வருவாங்க. அதை இந்த டைரக்டர் பண்ணவே இல்லை, அதுக்கான இடத்தையும் கொடுக்கல. லென்த் பொறுத்தவரை, அதாவது டியூரேஷன் ஆஃப் ஃபிலிம் பொறுத்தவரை, மியூசிக் பின்னணி இசை பயங்கரமாக ஃபீல் பண்ணாததுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கர்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டிவிஷன் அண்ட் சவுண்ட் டிசைன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாயத் கபூர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அப்படியே படம் மூவ் ஆகினே தான் இருக்கு. எஸ் இந்த ஃப்ரெண்ட் ரோல் பெருசாக ரெஜிஸ்டர் ஆகலை, அவரை வந்து நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாமே அவருக்கு அப்படின்றது மட்டும்தான் இந்த ரெண்டு வருஷனை கம்பேர் பண்ணும்போது ஒரு மைனஸாக இருக்குமே தவிர, லீட் காஸ்ட் என்று அழைக்கப்படும் கேரா அண்ட் ஷயத் தான் இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாங்க. அண்ட் தேங்க்ஸ் டு த சிக்னேச்சர் தீம் மியூசிக், அந்த தீம் கேரக்டர் வரும்பொழுது யூஸ் பண்ணுற மியூசிக் தான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹுக்கும் கூட. அதே மாதிரி ஹிந்தி வெர்ஷனில் மியூசிக்கில் அண்டர் பிளே பண்ணிட்டு முக்கியமான சீன்ஸில் மட்டும்தான் ஸ்பைக் கிரியேட் பண்ணுற விதத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வருது. வெரி ஃபங்க்ஷனல் ஒர்க் ஃப்ரம் தி டெக்னிக்கல் டீம். ஷயத் ஹி இஸ் ஒன் மேன் ஷோ தான், அவர் தான் ஒன் மேன் ஆர்மி மாதிரி இந்த படத்தை அவர் தான் தள்ளி நகர்த்தி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ வாட்ச் இட் ஃபார் வாட் ஷயத் கபூர் கேன் டூ டு திஸ் கேரக்டர்.